ஏடபிள்யூஸில் 7 விதமான மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. ஓகேங்களா, நம்ம டுட்டோரியல் டோஜோவில் இந்த மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ரீக்வஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏஎம் எடுத்து நீங்கள் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா க்ளவுட் ஒரு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி மூவ் பண்ணுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் சர்வர்லேருந்து இந்த மாதிரி பாஸ் மாடல், அதாவது ஆர்டிஎஸ், இந்த மாதிரி எலாஸ்டிக் பீன் ஸ்டாக், இந்த மாதிரியான பாஸ் மாடலுக்கு வந்து மூவ் பண்ணுறது. அதர் மைக்ரேஷன் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீ பர்ச்சேஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அண்ட் ஷாப், அதாவது நம்ம வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு அங்கே ஷாப் அப்படின்னா, லைக் ஒரு சாஸ் மாடல் சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸாக நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் உடைய மார்க்கெட் பிளேஸில் வந்து சாஸாகவே நம்ம வந்து அதை எடுக்கிறது, எடுத்து நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக எந்த விதமான நம்ம பிளாட்ஃபார்மோ இல்லை இன்ஃபாவோ நம்ம மேனேஜ் பண்ண அவசியம் இல்லை, ஒரு சாஸ் மாடலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீ பர்ச்சேஸ். ரெண்டு ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரீ ஃபேக்டர் அண்ட் ரீ ஆர்கிடெக்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு க்ளவுட் நேட்டிவ், அதாவது கம்ப்ளீட்டாக நம்ம க்ளவுட்ல இருந்தே நம்ம என்ன பண்ணுறது, ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம கொண்டு வர்றது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீ லொக்கேட் இருக்கு. ரீ லொக்கேட் அப்படிங்கிறது நம்ம லைக் சேம் லைசன்ஸ், லைக் நம்ம ஆல்ரெடி ஆன் ஃபார்ம்ல வச்சிருக்க எக்ஸிஸ்டிங் லைசன்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுடைய இன்ஃபார்ம் மட்டும் நம்ம ஏடபிள்யூஸ்ல மேனேஜ் பண்ணுறது. லைக் வந்து விஎம்ஆர்ல வந்து விஸ்பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஏடபிள்யூஸ்ல போயிட்டு விஎம்ஆர் க்ளவுட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஏடபிள்யூஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீ லொக்கேட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர் அண்ட் ரீட்டர்ன். ரிட்டையர் அப்படின்றது தான் இதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய ஆன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து தேவையில்லை அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாகவே வந்து ரிட்டையர் பண்ணுறது, நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணுறது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் அப்படிங்கிற மைக்ரேஷன். லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரீடெயின். ரீடெயின் வந்து சம்திங் நம்ம எப்போ திடீர்னு தேவைப்படலாம், இப்போதைக்கு நம்ம மைக்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பின்னாடி வந்து தேவைப்படலாம் அப்படின்றது வந்து நம்ம ரீடெயின் பண்ணி வச்சுக்கிறோம், அது மைக்ரேஷன் பண்ணாமல் வச்சுக்கிறோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெயினில் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு 7 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது.